தமிழ்நாட்டில் நிகழக்கூடிய சாலை விபத்துகளை தடுக்கவும் உயிரிழப்புகளை தடுப்பதற்கும் தமிழக அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கடந்த டிசம்பர் மாதம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் இன்னுயிர் காப்போம் 48 என்ற திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் பல்வேறு புதிய அறிவிப்புகள் அதில் வெளியிடப்பட்டிருந்தன. உயிரிழப்புகளை தடுப்பதற்கு தொடங்கப்பட்ட இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் மூலமாக தற்போது வரை 40,000 பேர் உயிர்கள் காக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசினுடைய சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் சாலை பாதுகாப்பை முழுமையாக உறுதி செய்வதற்காக சிறப்பு பணிக்குழு ஒன்றை உருவாக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய வினித் தேவ் வான்கடே தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவை உருவாக்கப்பட்டதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. தேசிய சுகாதார இயக்கத்தினுடைய இயக்குநர் தரேஸ் அகமது, நிதித்துறை செயலாளர் அருண்ராய் ஆகியோர்கள் இந்த குழுவினுடைய உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த குழுவுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பணி என்ன என பார்க்கும்போது, சாலை போக்குவரத்தின் போது ஏற்படக்கூடிய விபத்து மற்றும் உயிரிழப்பை தடுக்க குறுகிய மற்றும் நீண்டகால தீர்வுகளை கண்டறிதல் மற்றும் அவ்வாறு கண்டறியக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை இந்த குழு எடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாடு சாலை பாதுகாப்பு ஆணையத்தை உருவாக்குவதற்கான அனைத்து பணிகளை செய்தல், மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக விபத்துகளை தடுக்க குறுகிய கால திட்டத்தை உடனடியாக செயல்படுத்துதலும் இந்த குழுவினுடைய பிரதான பணியாக இருக்கிறது. இவ்வாறு மேற்கொள்ளக்கூடிய பணிகளின் போது அண்ணா பல்கலை, ஐஐடி உள்ளிட்ட புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களினுடைய நிபுணர்களையும் இந்த குழுவை சேர்த்துக் கொண்டு கலந்து ஆலோசிக்கலாம் எனவும், சிறப்பு பணிக்குழுவினுடைய இணைந்து இந்த உத்தரவை செயல்படுத்த அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சாலை போக்குவரத்தின் போது விபத்துகளை குறைப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தமிழ்நாடு அரசு இந்த அரசாணையின் மூலமாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.